தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களுக்கு நன்மை செய்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். பிதாவே, நீர் இன்றும் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறீர். பிதாவே, உம்முடைய பாதைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. தாப்புனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா வியாதி, வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்புனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, உம்முடைய பலத்த கரம் உம்முடைய மக்களுக்கு பலத்தையும் ஆதரவையும் அளிக்கட்டும். தாப்புனே, சமாதானம் அவர்களை நிரப்பட்டும், அவர்கள் இருதயத்தில் ஆறுதல் உண்டாகட்டும். பிதாவே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலனை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிற தேவன், உதவி செய்கிற தேவன். நம்முடைய கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை அவர் காது கொடுத்து கேட்கிறார். யோசிச்சு பாருங்களேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்ம என்ன பேசுகிறோம்ன்றத கவனிக்கிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு இப்படி சொன்னார், நம்ம வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே நம்ம என்ன பேச போகிறோம்னு அறிந்திருக்கிறாரா? எதுக்கு கர்த்தர் அவ்வளவு கவனம் கொடுக்கணும்? ஏன்னா அவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை படைத்த போது நம்முடைய நாவில் அற்புதமான சக்தியை வைத்திருக்கிறார். ஜீவனுக்கு அடுத்த சக்தி, மரணத்துக்கு அடுத்த சக்தி, அந்த வல்லமை நம்முடைய நாவில் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நான் வந்து என் சூழ்நிலையை குறித்து, என்னை குறித்து நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அநேக நேரத்தில் சோர்வு ஏன் உண்டாகுதுன்னா, ஏன் மக்கள் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து போகிறாங்க, ஏன் மக்கள் சோர்வுக்குள்ளே கடந்து போகிறாங்க? ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா தங்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா, கடினமான வார்த்தைகளை பேசுகிறேன். நான் அடுத்தவங்களை குறித்து பேசுகிறத குறித்து நான் சொல்லலை. தங்களை குறித்தும், தங்கள் வாழ்க்கையை குறித்தும், தங்கள் சூழ்நிலையை குறித்தும் மக்கள் பேசுகிற வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளாக இருக்குது, நெகட்டிவாக பிற்போக்கான வார்த்தைகளாக இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து கஷ்டங்களை அனுபவிக்கும்போது இல்லை ஒரு சோதனை வரும்போது, வேதனை உண்டாகும்போது எப்படி மாயத்தொடர்ந்து நினைத்தியாக பேச போகிறோம் இல்லையா? செய்கிறோம். நம்ம பார்க்குறோம், ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாசமாக போச்சுன்னுவாங்க. என்ன போச்சான்? நாசமாக போச்சுன்னுவாங்க. இதெல்லாம் விருப்பமா அப்படின்வாங்க. திடீர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, வண்டியை சபிக்கிறது. கம்ப்யூட்டர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சபிக்கிறது. சாபம்னா ஏதோ ஊடு மந்திரம், ரைட்? மந்திரவாதிகிட்ட போகிறோம், சூனியக்காரன் போகிறான், அவன் வந்து ஏதோ மந்திரத்தை ஓதுறான், அப்படி இல்லை. ரைட்? நம்முடைய வாயின் வார்த்தைகளை வச்சே நம்ம வந்து சில சமயம் நிறைய நேரங்களில் தீமையான காரியங்களை பேசுகிறோம் இல்லையா, நெகட்டிவாக பேசுகிறோம். வேறு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நாசமாக போச்சு அப்படின்னு. என்ன நாசமாக போச்சு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது நான் ஒரு சில உதாரணங்கள் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு சிலர் தங்களை பார்த்துட்டு, நமக்கெல்லாம் எங்கே, யார் நமக்கு இதெல்லாம் உதவி செய்வோம், இந்த மூஞ்சிக்கு எங்கே அதெல்லாம் நடக்காது, நம்ம தலையில் என்ன எழுதிருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்படிலாம் கேட்டிருக்கிறீங்களா? பாருங்கள், வேதம் வந்து நமக்கு ஒரு போதனையை கொடுக்கறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 43 சங்கீதம் 5 வசனத்தை பாருங்கள். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு.
என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க, இங்கே தாவீது கர்த்தர்கிட்ட பேசலை, இன்னொரு மனுஷன்கிட்ட பேசலை, இல்லை பிசாசுக்கு எதிர் ஏன்னா பிசாசை எதிர்த்து இந்த வார்த்தைகளை பேசலை. தாவீது வந்து தன்னுடைய ஆத்மாவை நோக்கி இந்த வார்த்தைகளை பேசுகிறான். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா தனக்குத்தானே பேசி கொண்டு இருக்கிறான். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கேள்வி கேட்குறேன் பாருங்க. ஆத்மாவை நோக்கி பார்த்து இந்த செல்ஃப் டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இந்த கவலை, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதுக்கெல்லாம் இது மட்டும்தான் காரணம்னு சொல்ல வரல. ரைட், நிறைய காரணங்கள் இருக்குது, அதில் இது ஒரு பிரதானமான காரணம். நான் இன்றைக்கி என் இருதயத்தில் இப்போ போதிக்க ஆரம்பிக்கும்போது கர்த்தர் இதை வச்சார், அதனால் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ரைட், இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா மிக ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி எதையோ பேச போகிறீங்க இல்லையா, ஐயோ ஏன் வரலனே தெரியல, பாஸ் ஆகணா மாட்டேனா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ப்ரொமோஷன் வருமா வராதா, நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்களா வேறு எவனுக்காக கொடுக்க போகிறாங்களா, எவனாவது ரெக்கமெண்டேஷன் வந்து அவனுக்கு கொடுத்துருவாங்களா, நமக்கு நடக்காதா, நமக்கு யார் செய்வா, நமக்கு யாரும் இல்லையே, அதெல்லாம் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா பொதுவாக மக்கள். ரே ஹல்லேலூயா, எப்படி என்னத்தையோ பேச போகிறீங்க. அதுக்கு அந்த நேரங்களில் கொஞ்சம் நிதானித்து நல்ல வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அந்த நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்ல வார்த்தைகள்னால் சும்மா நான் வந்து இந்த உலகத்தை அந்த மாதிரி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்ல, அந்த கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், தேவனோடு கூட நமக்கு இருக்கிற அந்த உடன்படிக்கை, இதன் அடிப்படையில் பேசுங்க. கர்த்தரனை ஆசிர்வதிப்பார், கர்த்தரனை ஆசிர்வதித்திருக்கிறார், ஆபிரகாமுடைய ஆசிர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன், வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தரால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என் கையின் கிரியையில் ஆசிர்வதிக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், எனக்கு விரோதமாக எல்லா எந்த ஆயுதமும் வாய்க்காமலே, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும், எனக்கு முன்பாக என் சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். இல்லை படிக்கிற பிள்ளைகள்லாம் பாருங்கள், சில சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் வராதுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் ஆகாது, நானும் இதில் ஜாஸ்தி மார்க்லாம் வாங்க முடியாது, இப்படிலாம் பேசுவாங்க இல்லையா. சரி, அப்படிலாம் பேசாமல் பைபிளில் ஞானத்தை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்குதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தானியல் புஸ்தகத்தில் கர்த்தர் வந்து தானியலுக்கும் அவனுடைய மூன்று நண்பர்களுக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார் என்று வேதம் போதிக்கிறது. ரைட், ஸ்கில் அண்ட் நாலேஜ் இன் ஆல் லிட்டரேச்சர் அண்ட் விஸ்டம். ரைட், படிப்பின் காரியங்களில் எல்லா காரியங்களிலும் திறமையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தாராம். ரைட், கர்த்தர் வந்து அதை நமக்கும் செய்வார். நான் அந்த வசனத்தெல்லாம் எடுத்து எனக்காக ஜெபிச்சுக்குவேன், என் மனைவிக்காக ஜெயிப்பேன், என் பிள்ளைகளுக்காக ஜெயிப்பேன். நிறைய படிக்கிறோம், பிள்ளைய ஸ்கூலில் படிச்சுட்ருக்குறாங்க, இன்னும் எங்களுக்கு பொழப்பே படிக்கிறது, படித்து படிக்கிறது, ஆராயிறது, கருத்தை தியானிக்கிறது, வாசிக்கிறது, அதை போதிக்கிறது, இதான நம்ம வேலை. இப்போ நிறைய அதுக்கெலாம் ஞானம் வேணும்ல, சும்மா வந்து என்னத்தைய வளர முடியுமா, அப்போ அதுக்கெலாம் ஞானம் வேணும் இல்லையா. அப்போ அதுக்காக இந்த மாதிரி வசனங்களெல்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்து ஜெபம் பண்ணுறது, எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, பைபிளில் கொடுத்துருக்க ஞானத்தை குறித்த மற்ற வசனங்கள், நம்முடைய சிந்தையை குறித்த மற்ற வசனங்கள், இதெல்லாம் ஏன் எடுத்து பேசிக்குவேன். ரைட், என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து பல காரியங்களை பேசுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தைகளை நம்ம பேசும்போது ஒரு பக்கம் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவார். எரேமியா தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார், நான் என்னுடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அப்படின்னு. இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்கிறார், நான் அனுப்பின வார்த்தை, நான் அனுப்பின காரியத்தில் செழிக்கும், அது திரும்ப என்கிட்ட வெறுமனை வராது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அவர் மேலே நம்பிக்கை வச்சு நான் இதெல்லாம் பேசுகிறேன். பேசும்போது கர்த்தர் அதை அப்படியே செய்வார் வாழ்க்கையில்.
கிறிஸ்து எனக்கு ஞானமானார், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறார், இப்படிலாம் பேசணும். உட்காந்து ஐயோ எனக்கு யோசிக்கவே வரமாட்டேங்குது, நம்ம மெமரி பவர்லாம் அப்படியே குறைஞ்சி போச்சு, படித்தது எதுவுமே ஞாபகம் வரமாட்டேங்குது, இப்படியே பேசிட்டு இல்லாமல் கர்த்தர் வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை எடுத்து பேசுங்க. உங்களை குறித்து ஒரு பக்கம் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த வார்த்தைகளை பேச 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 உங்கள் இருதயத்தில் விசுவாசம் உண்டாகும், ஆத்மாவில் நம்பிக்கை உண்டாகும். புரியுதா சொல்லுங்க? இருதயத்தில் விசுவாசம் உண்டாகும், ஆத்மாவில் நம்பிக்கை உண்டாகும். அதனால தான் இதெல்லாம் பேசணும்னு சொல்கிறது. செய்யுங்க. இதெல்லாம் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்கணும். அந்த பைபிளை திறந்து வாசிக்கணும், அந்த டாப்பிக்கில் தேடி கண்டுபிடிக்கணும், அதை எடுத்து வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணும், அடிக்கடி பார்க்கணும், பார்த்ததை அடிக்கடி பேசணும், உள்ளத்துக்குள்ளே நிரப்பணும். இது கொஞ்சம் வேலை பார்க்கணும். அதுக்கு பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவார், அநேக நன்மைகளை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அது மட்டும் இல்லை, உங்கள் இருதயத்துலேயும் ஆத்மாவிலையும் சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். பாருங்கள், நாங்கள் இப்போ கொஞ்சம் காலமாகவே இந்த கர்த்தருடைய அற்புதங்களை அதிகமாக தியானிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன். திரும்ப 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 வாசிக்கிறது, அதை குறித்து பேசுகிறது, தியானிக்கிறது. நானே மனைவி அடிக்கடி அதை குறித்துலாம் பேசுவோம். எனக்கு வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு. சில சமயம் மனைவியோட வாக்கிங் போவேன், சில சமயம் நானாக வாக்கிங் போவேன். நானாக வாக்கிங் போனேன்னா காதில் அந்த ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு, இயர்ஃபோன்ஸ் இப்போலாம் இயர் பாட் வச்சுருக்கிறோம், அந்த மாதிரி நான் தேவை மாட்டிட்டு அதில் ஏதாவது நல்ல மெசேஜ் ஏதாவது போட்டு கேட்டுகிட்டே போவேன். என்ன ஏதாவது கர்த்தருடைய பாடல்கள், நல்ல பாடல்களை போட்டு கேட்டுட்டு போவேன். இல்லை நான் சில சமயம் என்ன பண்ணுவேன்னா சும்மா நடந்து போவேன், நடந்து போகும்போது தியானிச்சுக்கிட்டே போவேன். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய அற்புதம், அவருடைய வாக்குத்தத்தம், இதெல்லாம் தியானிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டுருப்பேன். இது இப்படி செய்ய செய்ய எனக்குள்ளே என்ன ஆச்சுன்னா சந்தோஷம் அதிகமாக ஆரம்பிச்சுது, நம்பிக்கை அதிகமாக ஆரம்பிச்சுது. முந்திலாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மனம் அப்படியே உடஞ்சி போகும். ஆனால் இப்போலாம் வந்து அப்படிலாம் ஆகிறது இல்லை. இருதயத்துலேயும் ஆத்மாவிலையும் ஒரு நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம். அது பொதுவாகவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறேன். முந்திலாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக சீரியஸாக இருப்பேன். இப்போல்லாம் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம், சமாதானம், ஒரு ஈஸ் அதெல்லாம் உண்டாகுது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா இந்த தேவனுடைய அற்புதங்களை தியானிக்க ஆரம்பிச்சுது, அவருடைய வாக்குத்தத்தங்களை நல்லா அடிக்கடி தியானிக்க ஆரம்பிச்சுது. அது செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக சமாதானமும் சந்தோஷமும் வரும், நம்பிக்கையும் விசுவாசமும் வரும். நம்பிக்கையும் விசுவாசமும் வந்துருச்சுன்னா அதோட சேர்த்து என்ன உண்டாகும்? சமாதானமும் சந்தோஷமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி நம்ம டாபிக் போகலாம். அது வந்து பாருங்கள், இது வந்து ஆவியானவர் இருதயத்தில் வச்சார், அதனால் நான் இதை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். வாசிப்போம் சங்கீதம் 78. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆறாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இல்லை, நான்கிலிருந்து வாசிப்போம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். பாருங்கள், கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும்னா அவர் பலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எவ்வளவு பெரியவர் என்ற வெளிச்சம் நமக்கு உண்டாக வேண்டும், அவரால் எல்லாம் முடியும், அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசம் உண்டாகும். இதெல்லாம் உண்டாகும்போது தான் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அதெல்லாம் அப்போ தான் வரும். ஆபிரகாம் வந்து கர்த்தரை முழு நிச்சயமாக நம்பினானா, ஃபுல்லி பெர்சுவேட்டட். எப்படி?
அப்படிப்பட்ட ஒரு மன நிலைமைக்கு நம்ம எப்படி வர்றது? சும்மா தானாலாம் வராது. கர்த்தருடைய வல்லமையை குறித்து தியானிக்கணும், அவருடைய மேன்மையை குறித்து, அவருடைய அற்புதங்கள், அவருடைய கையின் கிரியைகளை தியானிக்க வேண்டும். செய்ய செய்யத்தான் விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ளே பெருகும். அது வந்துச்சுன்னா இன்னொன்று என்ன வரும்னு சொன்னேன், சமாதானமும் சந்தோஷமும் கூடயே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கடினமான சூழ்நிலையில் சூழ்நிலைகளின் மத்தியில் கூட ஜாலியாக இருப்பீங்க. ஒரு ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக, அசைக்கப்படாதவர்களாக, கலங்காதவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை கவனிப்போம். நான் ஆக்சுவலாக அடுத்த அற்புதத்துக்குள்ளே கடந்து போகலான்னு நினச்சேன். இங்கிலீஷ் மெசேஜில் அடுத்த மெசேஜுக்கு அடுத்த அற்புதத்தை குறித்து கூட பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பாருங்கள், ஆவியான ஒரு ஒரு பாயிண்ட் எனக்குள்ளே வச்சார், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் என்று போன மெசேஜில் நம்ம பார்த்தோம் இல்லையா? போன மெசேஜ், அதுக்கு முந்தின மெசேஜெல்லாம் அதை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். அதை குறித்து இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அப்போ கவனிங்க, 15 வாசிப்போம். யாத்ராமும் 7:15. காலமே நீ பார்வனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நாரிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் ஆரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ யாரோன் இடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய, கவனிங்க, அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் அப்படியே செஞ்சார் இல்லையா? அப்போ கவனிங்க, யோசிச்சு பாருங்க கொஞ்சம். எகிப்து தேசத்தில் பிரதானமான நதி நைல் நதி, 1000 கிலோமீட்டர் பெரிய, ஏன்னா 1000 கிலோமீட்டர் ஓடுற நதி அது. அந்த தேசம் முழுவதுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு மகாப்பிரிய நதி, உலகத்திலே பெரிய நதிகள்லாம் அதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மற்ற நதிகள் இருந்தது, ஏரிகள் குளங்கள் எல்லாம் இருந்துச்சு. இதில் எவ்வளவு தண்ணீர் இருந்திருக்கும் லிட்டர் கணக்கில் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ இருந்திருக்கும். இதில் இது எல்லாத்தையும் இரத்தமாக மாற்றணும்னா எவ்வளவு வல்லமை பயன்படுத்தப்பட்டிருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அற்புதத்தோட மேக்னிடியூடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில சமயம் நம்ம வந்து கர்த்தர் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் அப்படின்னா ஏதோ பாட்டிலில் கொஞ்சம் தண்ணியில் சாயத்தை கலந்து வெள்ளையாக இருந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த தண்ணீர் இப்போ வந்து ரத்த கலரில் மாறிடுச்சு, அந்த மாதிரி யோசிச்சிடறோம் சில சமயம். அதுக்கு அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும், எவ்வளவு தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கர்த்தர் வந்து அந்த காணா ஒரு கல்யாணத்தில் ஒரு 6 ஜாடி தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார். அது ஒரு குத்து மதிப்பாக ஒரு 540 லிட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அரவுண்ட் தட் மச் ரைட், ரஃப்லி. ஒவ்வொருத்தர் ஒரு சிலர் கொஞ்சம் வேறு எஸ்டிமேட் சொல்லுவாங்க, இன்னொரு சிலர் வேறு எஸ்டிமேட் சொல்லுவாங்க, பட் ரஃப்லி அரவுண்ட் தட் மச் இருக்கும். ஆனால் அது பெரிய மகாபெரிய அற்புதம் இல்லையா? அதே எவ்வளோ கஷ்டம், ஒரு 540 லிட்டர் திராட்சரசம் கொண்டு வரதுன்னு சும்மாவா? அதன் தண்ணியை மாற்றுறது, லிட்ரலாக திராட்சரசமாக மாற்றுறது, தண்ணியில் திராட்சரசத்தை கலக்கிறதுல டைல்யூட் பண்ணி, இப்போ வீட்டில் சாம்பார் கம்மியாயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ரைட் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? தயிர் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சரி கொஞ்சம் தண்ணியை ஊற்று ரைட், ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் வரும், அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி அற்புதம் கிடையாது. இது லிட்ரலாக தண்ணீர் திராட்சரசமாக மாறுச்சு இல்லையா?
540 லிட்டர்னால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது அது ஹை குவாலிட்டி. கர்த்தர் கொடுத்த அந்த திராட்சை ரசம் வந்து சாதாரணது இல்லை, ரொம்ப ஹை குவாலிட்டி. அந்த அந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனி எம்சி இருப்பார் இல்லையா, அந்த கவர்னர் ஆஃப் த ஃபீஸ்ட், அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை குடிச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இது என்னங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது, ஆரம்பத்தில் கொடுத்த திராட்சை ரசத்தை இது பெட்டராக இருக்குது, யாராவது இப்படி இவ்வளோ நல்ல திராட்சை ரசத்தை கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்களா, இதெல்லாம் நீ முதல்ல கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ராயலாக ரைட் நல்லா ஹை குவாலிட்டியாக இருந்துச்சு இல்லையா. அப்போ பாருங்க, அதுவே நம்ம பிரமிக்கிறோம், பிரமிக்கணும் அவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா. ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்க, இங்கே எகிப்தில் நடந்த அற்புதம் வந்து அதோடய மேக்னிட்யூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நைல் நதியில் எவ்வளோ தண்ணி இருக்கும்னு நினச்சி பார்த்துருக்கீங்க, எவ்வளோ லிட்டர் இருக்கும், 10,000 கிலோமீட்டர் ஓடுற நதி அது. அதில் அது வந்து இது ஏதோ இத்தினோண்டு ஒரு சின்ன பாதை, அதெல்லாம் பெரிய நதி, நல்லா ஆழமாக அகலமாக, அதுக்குள்ளெல்லாம் உள்ளே உளுந்தா பிழைக்கிறது கஷ்டம், நீச்சல் தெரியலண்ணா. நல்ல ஆழமான நதி, நீளமான நதி, அவ்வளோ தண்ணீரை நீங்கள் ரத்தமாக மாற்றணும்னா யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் லிட்டரில் நீங்கள் அளக்க முடியுமா? அளக்கிறதே கஷ்டம், இத்தனை லிட்டர்னு சொல்லக்கூட முடியாது, அந்த அளவுக்கு பெரிய நதி. மற்ற நதிகளையும் சேர்த்துக்கோங்க, மற்ற ஆறு குளம் ஏரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, கிணறு எல்லாத்தையும் சேருங்க, எத்தனை லிட்டருங்க இந்த லெட்டர், இந்த இவ்வளோ தண்ணியை ரத்த கலரில் மாற்றுறதுக்கே நீங்கள் சாயத்தை கலக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சாயம் கலக்கணும் தெரியுமா உங்களுக்கு? சும்மா சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். ரத்தம் மாதிரி மாற்றணும், ரத்தமாக ரத்தம் மாறி மாற்றணும்னாலே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனை டேங்கரில் எவ்வளவு சாயத்தை எடுத்துகிட்டு போய் கலந்தால் அது ரத்தம் மாதிரி தெரியும். அதை செய்யணும்னாலே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ முயற்சி, எவ்வளோ வேலை, எவ்வளவு சாயம், இதெல்லாம் சும்மாவா செய்ய முடியுமா லேசில்? அதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள், சும்மா ரத்தம் மாதிரி மாற்றணும் இவ்வளோ தண்ணியை, நைல் நதி, மற்ற நதி, எல்லா ஏரி குளம் எல்லாத்தையும் சேர்த்து. அதை தவிர்த்து வீட்டில் இருக்கிற பாத்திரம் மண்டலத்தில் இருக்கிற தண்ணி பூரான் யோசிச்சு பாருங்கள், அதை அந்த அந்த ஸ்கேல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசு, சும்மாவாது. அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாருன்னா அதுக்கு எவ்வளோ வல்லமை செலவழிச்சிருப்பார், எவ்வளோ வல்லமை யோசிச்சு பாருங்கள். பிரதர் ஜெஸ்ஸி டுப்ளாண்டஸ்னு ஒரு நல்ல ஊழியக்காரர் இருக்கார், அவர் வந்து கர்த்தர் வந்து அவரை வந்து பரலோகத்துக்கு கூட்டு போனார் பாரு, அவர் வந்து பரலோகத்துக்கு தரிசனத்தில் அவர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு மனுஷன். அப்போ அவர் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருடைய அந்த வல்லமையை குறித்து பேசுகிறார், கர்த்தர் வந்து அவருடைய விரல் அப்படி லேசாக அப்படி மூவ் ஆச்சுன்னா ரைட், அவர் சுற்றி இருக்கிற தூதர்களில் ஒருத்தர் வந்து அப்படியே பின்னாடி போய் உழுவாராம் பாருங்கள், அது வந்து தாக்குற விதத்தில் இல்லை, அவங்க வந்து அது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர், அவருடைய வல்லமை வந்து அவங்கள தொடுது, இது வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக கர்த்தர் விரல் நீட்டுறதில்ல, சும்மா அதாவது அவருடைய வல்லமை அவங்க ருசி பார்க்கணும் அப்படின்ற அந்த விதத்தில். இப்போ இந்த மீட்டிங்லாம் போனோம்னா ஆவியானவர் நம்ம மேலே வர்றாரு, நிறைய பேர் கீழெல்லாம் விழுகிறாங்க இல்லையா, அப்படிலாம் அந்த மாதிரி அவர் சும்மா அப்படி லேசாக அப்படி விரல் இப்படி லேசாக அசைஞ்சிச்சுனாலே அந்த சுற்றி அந்த பறந்துட்டு இருக்க தூத உள்ளவத்தர் வந்து அப்படியே பின்னாடி போய் விழுவார். யோசிச்சு பாருங்கள், இங்கே வேதம் இந்த எகிப்தில் கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை குறித்து பேசும்போது அவர் தன்னுடைய கரத்தை நீட்டின, விரல் அசைகில கரத்தை நீட்டினார் என்று வேதம் போதிக்குது. இந்த கரத்தை குறித்து வேதம் போதிக்கும் போது அது தேவனுடைய வல்லமையோட அளவை பல விதங்களில் நமக்கு எடுத்து காமிக்கும், எவ்வளவு வல்லமை பயன்படுத்தினார். உதாரணமாக கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிசாசை விரட்டுறதுக்கு ரைட் ஆவியானவருடைய அந்த விரல் ரைட் அந்த விரலளவு வல்லமை போதும், நீங்கள் இந்த கேரம்போர்டில் ஸ்ட்ரைக்கர் அடிக்கிறீங்களா அந்த அளவுக்கு வல்லமை போதும் பிசாசை விரட்டுறதுக்கு, அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு பெரிய அற்புதம் பண்ணோம்னா அதுக்கு வேதம் போதிக்குது, கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டினார் அப்படின்னு. இதை ஏன் நினச்சி பார்க்க சொல்கிறேன்னா எவ்வளோ வல்லமை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள்.
வர்றேன். இப்போ அந்தளவு வல்லமை உங்கள் சூழ்நிலையை தாக்குச்சு. உங்களுக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு கெட்ட சூழ்நிலை, ஒரு மோசமான சூழ்நிலை, இல்லை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை, அதை வந்து இந்த வல்லமை தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை என்னாகும்? இல்லை அந்த அளவுக்கு வல்லமை வந்து இப்போ நீங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதியை தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வியாதி என்ன கதியாகும்? இல்லை உங்களை எதிர்த்து நிற்கிற சத்ருக்கள் இல்லையா, இப்போ அவங்கள அந்த 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 வல்லமை வந்து தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ரைட், இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும் பாருங்கள், யோசித்து சிந்திச்சு பார்க்கணும் பாருங்கள். இவ்வளவு தண்ணியை ரத்தமாக மாற்றுறதுனா சும்மாவா? ரத்தம் மாதிரிலாம் இல்லை, ரத்தமாகவே மாற்றுறதுனா எவ்வளவு வல்லமை பயன்படுத்தப்பட்டிருக்கும் ரைட். கணக்கே இல்லாத அளவுக்கு தண்ணி, அவ்வளவு தண்ணியை ரத்தமாக மாற்றுறதுனா சும்மா நடக்கிறது? அதெல்லாம் அந்த அளவுக்கு வல்லமை எரிக்கோ மதில் சுவர் மேலே வந்து தாக்குச்சுன்னு வச்சுக்குவோம், அந்த சுவர் என்னாகும்? இடியுமா இடியாதா? நிச்சயமாக இடியும் இல்லையா? அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய கிரியைகளை நினை, நான் எகிப்தில் செஞ்சதை நினை. ஏன் நீ எகிப்துக்கு போகும்போது இந்த மாதிரி பெரிய சுவர்லாம் பார்ப்பேன், ராட்சதனெல்லாம் பார்ப்பேன், அவ்வளோ பெரிய ராட்சதன் மேலே இந்த வல்லமை வந்து தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராட்சதன் என்ன கதியாவா? அது கோலியாத்தா இருக்கட்டும், வேற எவனா இருக்கட்டும், இல்லை கோலியாத்தை காட்டில் ரெண்டு மடங்கு உயரமாக இருக்கிறான்னு கூட வச்சுக்குவோம் ரே, 10-11 அடி இல்லை 20 அடி இருக்கிறான்னு கூட வச்சுக்குவாங்க பேச்சுக்கு, அந்த அளவு வல்லமை அந்த ஒரு 20 அடி ராட்சசனை வந்து அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அந்த ராட்சசன் கதி? என்னத்துக்கு ஆகும் ரே? சாவு நிச்சயம் இல்லையா ரே? அவ்வளவு வல்லமை ஒரு கோட்டைச்சுவர் மேலே வந்து விழுந்துச்சுன்னா பெரிய மெகாட்டன் பாம்பை போட்ட மாதிரி அது, என்னத்துக்காக அந்த 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 கோட்டைச்சுவர் இடிஞ்சு விழுவது நிச்சயம் இல்லையா? ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் செஞ்ச அந்த அற்புதங்களை நினை. ஏன் எதுக்கு நினைனா என்ன சும்மா செஞ்சார் ரத்தமாக மாறிச்சு அப்படியா? இல்லை சிந்திச்சு பார்க்கணும், இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும் ரே. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் இரும்பை உருக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி பயன்படுத்தணும் ஏ? நல்லா சூடாக்கணும் இல்லையா? கொஞ்சம் இரும்பு கொஞ்சம் தங்கத்தை நீங்கள் உருக்கணும்னாலே நிறைய எனர்ஜி பயன்படுத்தணும், பயன்படுத்தினா தான் அது உருகும். ஒரு சாதாரண இத்தினோண்டு காரியத்தை பண்ணுறதுக்கு அவ்வளோ எனர்ஜி செலவு பண்ணுறோம். இவ்வளவு தண்ணீரை ரத்தமாக மாற்றணும்னா கர்த்தர் எந்த அளவுக்கு வல்லமையை பயன்படுத்தியிருப்பார்? அவ்வளவு வல்லமையை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வல்லமை அந்த பழக்கத்தை தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பழக்கம் என்னாகும்? மாறுமா மாறாதா? அந்த சங்கிலி உடையுமா உடையாதா? பாருங்கள், இதுதான் ஏசப்பா வந்தப்போ நடந்துச்சு. அவர் மேலே கர்த்தர் அளவில்லாமல் ஆவியான ஒரு ஊற்றி வச்சுருந்தார் இல்லையா? அப்போ பாருங்க, ஒரு 1000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது ரே, 2000-6000 ரே, 10,000 பிசாசு இருக்குது, போ அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் ஓடி போச்சு. ஏன் வல்லமை? புரியுதா? அழகையா சத்தமே உயிரோடு எந்திரிக்கிறான், ஏன் வல்லமைங்க? கர்த்தர் இதுதான் நம்மள்ட்ட சொல்கிற, அதை யோசி, அதை சிந்திச்சு பாரு. ஒரு இடத்துல சொல்கிறேன், ஏண்டா நான் 5000 சாப்பாடு கொடுத்தேன், 5000 ஆண்கள் ரே, அதை சேர்த்து பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்தோம்னா ஒரு 15-20,000 பேர் இருப்பாங்க ரே, இன்னொரு இடத்துல ஒரு 10-15,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2வது அற்புதத்தில் அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தேனே, என் கப்பலில் எத்தனைடா 100 பேர் இருப்பீங்களா? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேனா நான்? எது கவலைப்படுற நீ? அதை யோசி. அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தனால 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதா கேட்குறாரு. அழகு, இதுதான் லைஃப் அப்ளிகேஷனுங்க. கர்த்தர் இதுக்கு தான் அந்த அற்புதங்கள் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு.
சிந்திச்சு பார்க்கணும். அதை மாற்றுறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தின அந்த சக்தி என் வாழ்க்கையில் என்ன மாற்றுறதுக்கு வெளிப்பட்டுச்சுன்னா நான் மாறுவேனா மாட்டேனா, ரைட்? என்னை கட்டி வைத்திருக்கிற இந்த இந்த பழக்கம் மாறுமா மாறாதா, ரைட்? இந்த மோசமான சுபாவம் மாறுமா மாறாதா, ரைட்? ஒரு சொல் சொல்லுவாங்க, இந்த பிசாசு பிரச்சனை இருக்குது, எவ்வளோ என்ன பிசாசு பிரச்சனையாக இருக்கட்டும், அவ்வளோ வல்லமை, ரைட்? கர்த்தருடைய கரம் வந்து சப்புன்னு அடிச்சிச்சுன்னா அந்த பிசாசு போகுமா போகாதா யோசித்து பாருங்கண்ணே. போகும், நிச்சயம் போகும் இல்லையா? அந்த கட்டு உடையுமா உடையாதா, அந்த சூழ்நிலை மாறுமா மாறாதா, அந்த சத்துருக்கள் முறியடிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா, சிந்தித்து பார்க்கணும். அந்த கர்த்தர் அதை மாற்று அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக ரத்தமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தின அந்த வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும், என்னெல்லாம் நடக்க முடியும், சிந்தித்து பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இதுக்கு இணையாக ஒரு காரியத்தை சொல்கிறார், ரைட்? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு பயன்படுத்தின அதே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இயேசு மூலமாக, ரைட்? அது எப்படி கிரியை செய்யணும் யோசித்து பார்த்தீங்களா? பாருங்கள், கர்த்தர் செய்த அற்புதங்களே பெரிய அற்புதம். இயேசுவை, நம்முடைய ஆண்டவராக இயேசுவை உயிரோடு எழுப்பினது தான். பாருங்கள், ஆதாமுடைய வீழ்ச்சி மொத்த மனுக்குலத்தின் வீழ்ச்சி, ரைட்? இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மொத்த மனுக்குலத்தின் வெற்றி. அப்போ அந்த உயிர்த்தெழுதலை தடுக்கிறதுக்கு, ரைட், பிசாசு தன்னுடைய முழு வல்லமையை பயன்படுத்தினான், ரைட்? லூசிஃபரில் ஆரம்பித்து விழுந்து போன தூதர்கள், பிசாசுகள், ரைட், இந்த லோ லெவல் டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய இந்த உயிர்த்தெழுதலை தடுத்துட்டுருக்குது. இதை தவிர மரணம், பாதாளம் இதெல்லாம், ரைட்? இப்போ இவ்வளவு சக்தியை கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலை எதிர்த்து நிற்கிது. அத்தனையும் மேற்கொண்டு ஏசப்பாவை உயிரோடு வெளியில் கொண்டு வரணும், ரைட்? அப்போ பிதா வந்து பாருங்கள், அப்படி 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 நல்லா ஸ்லீவெல்லாம் சுருட்டி விட்டு அப்படி நல்லா கரத்தை நீட்டி ஓங்கி ஒரு அடி அடிக்கிற மாதிரி சப்புன்னு அரையிற மாதிரி அப்படி அப்படி கரத்தை நீட்டி ஏசப்பாவை அப்படி உயிரோடு எழுப்பினார். அப்போ கர்த்தர் பயன்படுத்தின அந்த வல்லமை இருக்குது பாருங்கள், மகா பெரிய வல்லமை. இங்கே எகிப்தில் நடந்த அற்புதங்களை காட்டிலும் பெரிய வல்லமை அது, புரியுதா? அந்த வல்லமை இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக இயேசு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதை குறித்து நமக்கு வெளிச்சம் உண்டாகணும் பவுலப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அப்போ யோசித்து பார்க்கணும், அத்தனை பிசாசியும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் பயன்படுத்தின அந்த வல்லமை என் வாழ்க்கையில் ஏன் சூழ்நிலையில் வெளிப்பட்டுச்சுன்னா விடுதலை உண்டாகுமா? நிச்சயமாக உண்டாகும் இல்லையா? என்னுடைய சுபாவம் மாறுமா? என் கேரக்டர் மாறுமா? எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுமா? இந்த பிரச்சனை தீருமா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனை மீது இந்த வல்லமை வந்து தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? அந்த பிரச்சனை அகன்று போகுமா போகாதா? நிச்சயமாக போகும் இல்லையா? இப்படி தான் சிந்தித்து பார்க்கணும், இந்த விதத்தில் யோசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கற்பனை பண்ணி பார்க்கணுங்க. இதெல்லாம் நம்ம கற்பனை என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், ரைட்? யாராவது பாருங்கள், ஒருத்தர் வந்து ஒரு கதை புஸ்தகம் வாசிச்சாங்கன்னா, ஒரு சினிமா வாசிச்சுட்டு வந்தாங்கன்னா, ஒரு சினிமாவை பார்த்துட்டு வந்தாங்கன்னா, அதை அப்படியே உட்காந்து அந்த ஆக்டர் மாதிரி அவங்கள கற்பனை பண்ணி பார்த்துக்கிறது, ரைட்? இல்லை அவன் வண்டி ஓட்டுற மாதிரி நான் வண்டி ஓட்டுருவேன், அந்த மாதிரி. இவங்க ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில பயில் அப்படி ஒரு ஸ்டைலில் போய் வாங்கி பார்த்துருக்கீங்க, எங்கேயோ பார்த்துட்டு வந்துருக்கிறான், ரைட்? அந்த மாதிரி நான் வண்டி ஓட்டுறேங்க, அவன் மனசில் அவன் அப்படி ஓட்டுற மாதிரி பார்த்துக்கிட்டே தான் வண்டி ஓட்டுறேன். ரோட்டில் போகும்போது யார் வரா, சைடில் யார் இருக்கா, எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு கூட சில சமயம் சிந்திக்கிறதில்ல, அப்படியே அந்த மெதப்புலேயே போகிறது, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணி பார்க்குறாங்களே, நானும் ஒரு காலத்தில் செஞ்சுருக்கேன் அந்த மாதிரிலாம். பாருங்கள், என்னென்னத்துக்கோ கற்பனையை பயன்படுத்துகிறோம், அதுக்கு பதில் இங்கே இதில் ஈடுபடுத்தணும். இந்த வல்லமையை தியானிக்கிறதுக்கு ஈடுபடுத்தணும், அந்த அற்புதத்தை தியானிக்கிறதுக்கு ஈடுபடுத்தணும். அந்த வல்லமை என் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்கணும், புரியுதா? அழலுயா,
தட் கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர், அந்த கர்த்தருடைய அந்த மகாப்பிரிய வல்லமை, அந்த மாறுதலை உண்டு பண்ணக்கூடிய அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்போது நிச்சயமாகவே மாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. ரைட், மாறா மதுரமாச்சு. உங்கள் கசப்பான அனுபவங்களை கர்த்தர் இனிமையான வாழ்க்கையாக மாற்றுவார். அந்த கசப்பான அனுபவங்களை நீக்கி போட்டு வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்களை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருவார்.